ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட ஃபஸ்ட் நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் நாம் இன்றைக்கி மாலுக்கு போக போகிறோம். அங்கே கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வந்திருந்தது நம்மளுக்கு கிஃப்டாக. ரொம்பவே சூப்பரான ரிச்சான ஒரு கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். ஆக்சுவல் டேஸ்டில் ரெட் வைன் ஊற்றி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக ஒத்தன்டிக்காக இருந்துச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும் பொழுதே தெரியுது நல்லா அந்த நட்ஸும் ஃப்ரூட்ஸும் நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரிச்சான டேஸ்டில் இருந்துச்சு. இதுதான் ஆக்சுவல் கிறிஸ்மஸ் கேக். நல்ல ஃபஜ்ஜியாக சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் கேக் இது. சனா குட்டிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், ரக்ஷ் குட்டிக்கு அடுத்தது. இதுவும் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்திருந்தது. இதுவும் ரொம்பவே சூப்பரான ஒரு பட்டர் க்ரீம் போட்டு பிஸ்தாஸ் எல்லாம் டாப்பிங் போட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த கேக்கும். அதுக்கப்புறம் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு லஞ்சு. எங்களுடைய மோஸ்ட் ஃபேவரேட் ஃபேமிலி ஃப்ரெண்டை ஒருத்தவங்க லஞ்ச் கொடுத்துருந்தாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் மஞ்சூரியன், தயிர் ரைத்தா. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மட்டன் பிரியாணி ரெசிபியை நான் ஒரு நாள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம மாலுக்கு போகலாம். எல்லாமே சாப்பிட்டு முடித்து நம்ம மாலுக்கு வந்தாச்சு. சனாக்குட்டி அவங்களே எக்ஸ்கலேட்டரில் ஏறணும்னு ஏறிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக மால் எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த செல்ஃபீஸ் மாதிரி பேக்ரவுண்ட் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. இது சென்டர் ஆஃப் த மாலில் ரொம்ப சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணி மேரி கிறிஸ்மஸ்ன்னு போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி கூடையோ இல்லை தனியாகவோ நின்று செல்ஃபீஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது கிறிஸ்மஸ் தாத்தா ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். குட்டீஸை கூட்டிகிட்டு போனால் நம்ம கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணாமல் வர முடியாது. கூடவே நம்மளுக்கு சாண்டா கிளாஸ்லேருந்து கிஃப்ட்டும் வந்துச்சு மால்லேருந்து. அப்புறம் ரக்ஷக்குட்டிக்கு ஒரு ஸ்லிப்பர் எடுத்தோம். ட்ரெயின்ஸ் எல்லாமே நல்லா டெக்கரேட் பண்ணி அழகாக கிறிஸ்மஸ்க்காக வச்சுருந்தாங்க. குட்டீஸ் எல்லாமே அதில் போட்டு என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் விளையாடிட்டு ரொம்ப பசியாயிருச்சு. ஸோ அப்படியே லைட்டாக மாலை சுற்றி பார்த்துட்டு சூப்பரான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்றக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து பாருங்கள், இந்த மாலுடைய டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அது முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்து மெமரபிள் ஆக்கிட்டாங்க. இப்போ நாம் பர்கர் கிங்க்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. சனா குட்டி என்ன சாப்பிட போகிறீங்க? எல்லா இடத்துலையுமே கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்ஸ் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பர்கர் கிங்க்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணியிருந்தது. சனாக்குட்டியும் ரக்ஷ்குட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டு நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணி முடித்து வீட்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த 2020 நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இது எல்லாமே
டிஸ்போஸ் ஆகி நம்ம 2021 சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்ட்டு எல்லாரையும் விஷ் பண்ணிக்கிறோம். சனா வந்து பெப்சி குடிச்சிட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கா. பட் தயவு செஞ்சு இந்த பெப்சி எல்லாம் யாருக்குமே கொடுக்காதீங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே அங்கே கிஃப்ட் எல்லாம் பிரித்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம குட்டீஸ்க்கு கிறிஸ்மஸ் தாத்தா கொடுத்த கிஃப்ட்டு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். குட்டீஸ்க்காக அழகான ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. கிறிஸ்மஸ் கிஃப்டா நம்மளுக்கு. இது இன்னொரு பாக்ஸ் கிஃப்டாக கிடைச்சிருக்கு. சனுக்கு எது கிறிஸ்மஸ்க்கு எது கிடைச்சாலும் குழந்தைங்களுக்கு சந்தோஷம்தான். ஸோ இந்த வ்ளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நித்தின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.